வேலை செய்தது பிரபலங்கள் எழுதிய கடிதம். உதயநிதி பதவி அம்போ. உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 262 பிரபலங்கள் நேற்று கடிதம் எழுதிய நிலையில் தற்போது அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி டிங்கரா, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கோபால் கிருஷ்ணா மற்றும் நாடு முழுவதும் உள்ள மூத்த எழுத்தாளர்கள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், சினிமா கலைஞர்கள், பாடகர்கள் என்று 262 பேர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நேற்று கடிதம் ஒன்றை எழுதியிருந்தனர். அதில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடந்த 2022 ஜாகிர் அப்துல்லா வசந்த் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் ஒருவர் சமுதாயத்தில் பதற்றத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார் என்றால் சம்பந்தப்பட்ட அரசு புகார் வர வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்காமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். காவல்துறைக்கும் அதற்கான அதிகாரம் உள்ளது என்றும் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்ற வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும். எனவே அரசுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த கடிதத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு அமைந்துள்ளது என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்நிலையில் பிரபலங்கள் எழுதிய கடிதம் உச்சநீதிமன்ற நீதிபதியின் கவனத்திற்கு சென்றுள்ளதாகவும் இதுகுறித்து விளக்கமளிக்க தமிழக காவல்துறை மற்றும் தலைமை செயலாளருக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் காந்தி MP பதவி பறிக்க இதுபோன்ற ஆரம்ப கட்ட நிகழ்வுகளே காரணமாக அமைந்த நிலையில் இறுதியில் ராகுல் பதவி பறிப்போனது உச்சநீதிமன்றமும் ராகுல் காந்தி குற்றம் அற்றவர் என விடுதலை செய்யாமல் இனியும் இடைத்தேர்தல் வந்தால் பெரும் பணம் செலவாகும், எனவே ராகுல் காந்தியின் MP பதவியை பறித்ததை நிறுத்தி வைத்துள்ளோம் என தீர்ப்பில் கூறியிருந்தது. அப்போதே வழக்கு தொடுத்த நபர்கள் உச்சநீதிமன்றத்தின் இந்த செயல் தவறான முன் உதாரணமாக மாறும், நாளை வேறு யாராவது வேறு சமூகம் அல்லது வேறு மதம் குறித்து விமர்சனம் செய்வார்கள், நீதிமன்றம் சட்டங்கள் மீது பயம் இருக்காது, தண்டனை உண்டு என இருந்தால் மட்டுமே அடங்குவார்கள் என்று தெரிவித்து வந்தனர். அதை மெய்ப்பிக்கும் வகையில் அப்படியே சனாதானம் குறித்து பேசியுள்ளார் உதயநிதி. இப்போது ராகுல் காந்தியை மன்னித்து உச்சநீதிமன்றம் விட்டது போல் உதயநிதியையும் மன்னித்துவிட்டால் நாளை சமூகத்தில் பெரும் பதற்றம் உண்டாகும் என்று பல நீதித்துறையைச் சேர்ந்தவர்களே கருத்து தெரிவிக்கும் சூழலில் உதயநிதி மீது கடும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நீதித்துறை சென்றுள்ளது. இதனால் எப்படி இந்த விஷயத்தை கையாள்வது என்று டெல்லியில் உள்ள மூத்த வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறதாம் திமுக தலைமை.